ஹலோ லைட்டர், மணி இப்போ 8 ஆயிடுச்சு. 8 அடிக்க 10 நிமிஷம் இருக்குது. நாங்கள் டின்னர்லாம் முடிச்சிட்டோம், பட் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு வயசு சொன்னாங்க. சரி, 8 மணி, ஒரு 8:30 மணிக்கு என்ன கிடைக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி என்னென்ன கிடைக்குது அப்படின்னு போய் சர்ச் பண்ண தான் இப்போ கிளம்புறோம். நாங்கள் யூஸ்வலாக போகிறது வந்து சர்க்குரு ரெஸ்டாரண்ட். அது கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கு மேலே போயிருக்கோம். நாங்கள் வந்து பியூர் வெஜ்னால எங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேவரேட் வந்து சர்க்குரு தான். ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் லோக்கல்லே இருக்கும், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்நாக்ஸ் கடைனா இருக்குது. பட் பாண்டிச்சேரியில் இப்போ இந்த டயத்துக்கு போனோம் அப்படின்னா எங்கெங்கே என்னென்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ போய் சர்ச் பண்ண போகிறோம். அங்கே போகலாம். ஸோ காரில் தான் கிளம்ப போகிறோம், ஏன்னா வெளியில் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் டைப் வேணும் வெஜிடேரியன் அப்படின்னா சர்க்குரு இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் கார்த்திக் இருக்குது, ரெகுலராக போகிறது. கார்த்திக் அந்தளவுக்கு போக மாட்டோம், பட் சர்க்குரு ரெகுலராக போவோம். சர்க்குரு வந்து 4 இடத்துல இருக்குது. ஒன்று அதிதி ஹோட்டல் கிட்டே இருக்குது, அஜந்தா சிக்னல்னு. ரெண்டாவது மாலில் இருக்குது, பாண்டிச்சேரி மாலில். மூணாவது பீச் கிட்டே இருக்குது. நாலாவது இந்திரா காந்தி சிக்னல் கிட்டே இருக்குது. பட் இப்போ எங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் போகிற டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வீட்லேயே சாப்பிட்டோம். ஸோ அங்கே போக போகிறது இல்லை. வேறு என்ன இருக்குன்னா பீச்சில் வந்து பாதாம் பால் இப்போ கிடைக்கும். அங்கே பக்கத்துலேயே வந்து பான்லேயில் குல்ஃபி, யூஸ்வலாக சாப்பிட்றது குல்ஃபி. வேறு சாட் ஐட்டம் அப்படின்னா என்ன இருக்குன்னு தெரியல, நம்ம தான் போய் தான் தேடி பார்க்கணும். ஏன்னா இது அன்யூஷுவல், இந்த மாதிரி சாட் ஐட்டம் இந்த டயத்துக்கு போய் நாங்கள் சாப்பிட்டது கிடையாது. சரி, கிளம்பலாம். சரின்னு ஒரு வழியாக நாங்கள் வந்த இடம் தான் சர்க்குரு ஸ்பாட்டு. இது புதுசான இடம் தான். ஸோ 5வது சர்க்குரு, ஏற்கனவே நான் 4 இருக்குன்னு சொல்லியிருப்பேன், இப்போ இது வந்து 5வது சர்க்குரு. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருங்க. சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்திரா காந்தி சிக்னலில் பிஸ்ஸா சாப்பிட்ருக்கணும், அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மிட்டாய் மந்திர், அது சூப்பராக இருக்கும். மிட்டாய் மந்திரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் சாட் ஐட்டம், அதுவும் வந்து பூட்டி இருந்தது. மழை வேறு, செம்ம டிராஃபிக்கு. ஹை பீமில் வராங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஹை பீம் இல்லை லோ பீமில் ஓட்டிட்டு வாங்க. இண்டிகேட்டர் கொடுக்க மட்டும்தான் ஹை பீம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றுமே தெரியல. தொடச்சி 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 ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே சர்க்குரு ஸ்பாட்டு எங்கே இருக்குன்னா மணக்குள விநாயகர் கோயிலுக்கு அப்படியே பின்னாடி. மணக்குள விநாயகர் கோயிலேருந்து 1 நிமிஷம்தான் வாக். சர்க்குரு ஸ்பாட்டுன்னு இருக்குது. ஸோ இது 5வது சர்க்குரு. நாங்கள் வந்த டைமில் வந்து எல்லாமே தீர்ந்துடுச்சு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு வரோம். அந்த சர்க்குருக்கு 100 தடவை வந்திருப்போம், இதுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம். பன்னீர் டிக்கா, அப்புறம் கோபி மஞ்சூரியன் சூப், அது மூணும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ எங்களுடைய ஸ்நாக்ஸ் தேடுதல் வேட்டை முடிந்தது. இதோடு அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணி
பீச் சைடு வழியாக பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏ ஓகே, நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நைட் டைமில் நீங்கள் பாண்டியில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒன்று பீச்சுக்கு போகலாம், நைட் 2:00 வரைக்கும் இருக்கும், ஃபேமிலியோடு போகலாம், குழந்தைங்களோட போகலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வந்து நைட் டைமில் பசங்களை அழைச்சிட்டு அங்கே போவோம். நிறைய குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க, எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆகும். அண்ட் நைட் டைம் ரொம்ப லேட் நைட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு அங்கே போகிறத பிளான் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் பெரிய லெவலில் ஓப்பனில் இருக்காது, எல்லாம் 10:00 வந்து க்ளோஸ் ஆகிடும், பர்ச்சேஸ் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று ஏர்போர்ட் ரோட் போகலாம், அங்கே வந்து ஒரு 10 மணி 10:30 மணி வரைக்கும் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, அங்கே போய் ஏதாவது விளாடணும் அப்படின்னா விளாட்லாம். ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சது மண்ணக்குல விநாயகர் கோவிலுக்கு பின்னாடி வந்து சர்க்குரு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு 6 மந்த்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இதோட இந்த விலாகை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஹாப்பி தீபாவளி எவ்ரி ஒன், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி.